வடகடல் நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கும் கடற்தொழில் நீரக வள மூலங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று மாளிகாவத்தையில் அமைந்துள்ள அவரது அமைச்சு அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பாரிய நஷ்டத்தில் இயங்கி வருகின்ற வடகடல் நிறுவனத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக தனக்கு கிடைக்கும் தகவல்கள் திருப்தியளிக்கும் வகையில் இல்லை என தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடகடல் நிறுவனமும் ஊழியர்களின் நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் குறித்த நிறுவனம் பாரிய நஷ்டத்தில் இயங்குவதற்கும் உற்பத்தி செயற்பாடுகள் வீழ்ச்சியடைவதற்குமான காரணங்களை அறிந்து கொள்வதற்காக விசேட விசாரணை குழுவை நியமிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை தற்போது வடகடல் நிறுவனத்திடம் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய அதிகபட்ச செயற்பாடுகள் தொடர்பான அறிக்கையினை உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் அமைச்சரினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.